உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரணியாக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அனி, இன்னும் மயக்கம் தெளியல நீ சரணியாக்கு. அது மட்டும் இல்லாம பிரசவத்துல நிறைய பிளட் லாஸ் ஆயிருச்சா நீ? அனி, எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க நீ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனி. ப்ளீஸ் அனி, தயவு செய்து சீக்கிரம் வாங்க அனி. சரி, நீ பயப்படாத, சரண்யாவுக்கு ஒன்னும் ஆகாது, நான் இப்ப வரேன். சரி, எந்த ஹாஸ்பிடலுக்கு வரணும்? அனி, அந்த கோரிப்பாளையத்துல இருக்கல அந்த ஆஸ்பத்திரி அனி. சரி, நான் வரேன். ஷோ, இந்த விஷயத்த நான் உடனே அத்தைக்கு சொல்லணுமே. என் மேல இருக்கிற கோபத்துல அவங்க போன அட்டன் பண்ணலன்னா பேசாம மாமாவுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன சக்தி கால் பண்றா? சக்தி சொல்லுமா. மாமா, நான் சக்தி பேசுறேன். சொல்லுமா, என்னாச்சு? மாமா, சரண்யா நீ இப்போ கோரிப்பாளையம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆனா என்னமா சக்தி, சொல்லுமா என்னாச்சு? சரண்யா நீ ரொம்ப சீரியஸா இருக்காங்க மாமா. என்ன சக்தி சொல்ற? ரத்தம் நிறைய போயிடுச்சான். சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்லிருக்காங்களா மாமா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ரங்கநாயகி வேற வீட்டுல இல்லையம்மா. அத்தைக்கு வெற்றிக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிடுங்க மாமா, நான் ஹாஸ்பிட்டல் போறேன். சரிம்மா. சரிங்க மாமா. சரி. அண்ணா 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 நிறுத்துங்கண்ணா. அண்ணா, ஹாஸ்பிட்டல் போனண்ணா. ஐயோ கடவுளே, என்ன செஞ்சாலும் குழந்தை அழ மாட்டேங்குதே. நான் என்ன செய்வேன்? அம்மா தாயே, இந்த குழந்தைய காப்பாத்து. மீனாட்சி, இந்த குழந்தைய பாரு, இந்த குழந்தை அழவே மாட்டேங்குது. பிறந்த குழந்தை அழாததுனால நீ அழறியா மீனாட்சி? இல்லம்மா, என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செஞ்சிட்டேன், ஆனா அப்பாவும் அழவே இல்ல. எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்தி கொடுத்தாயே. இந்த குழந்தைய நான் தான் நல்லபடியா பொறுக்க வச்சேன். என்னால இந்த குழந்தைய அழவைக்க முடியாதா என்ன? முடியும் தாயே, முடியும். நீ மனசு வச்சா கண்டிப்பா முடியும் தாயே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.